இது வந்து லைஃப்பில் வந்து என்னால் ரொம்ப மறக்க முடியாத ரொம்ப நெருடலான ஒரு ஸ்டோரி. இது வந்து எனக்கு என்னோடய ஃப்ரெண்டுக்கு ஏற்பட்ட ஒரு கதை. அதாவது படிக்கிறப்ப வந்து எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட் வந்து ரெண்டு பேர் இருந்தாங்க. அதுலேயும் ஒருத்தர் வந்து ரொம்ப க்ளோஸ்னே சொல்லலாம். நாங்கள் பிறந்தது வளர்ந்தது எல்லாம் ஒரே கம்பத்தில். ஸோ நாங்கள் படிக்கிறப்ப வந்துட்டு இந்த பையன்களும் வந்து ரொம்ப நல்லா படிக்கக்கூடியவங்க தான். அப்போ அந்த டைமில் வந்துட்டு என்னோடய ஒரு கூட்டாளி, அவர் பேர் சொல்ல விரும்பலை, அவர் வந்து அவங்க வீட்டில் வந்து ஒரு மோட்டர் இருக்கும், யமஹா 100 மோட்டர். அந்த அவர் சவையோ மோட்டர் வந்து கொஞ்சம் வேகமாக ஓட்டக்கூடியவர் தான். ஒரு முறை வந்துட்டு அவரும் அந்த இன்னொரு ஃப்ரெண்டும் வந்துட்டு மோட்டரை எடுத்துகிட்டு அவங்க பக்கத்தில் தாமானுக்கு வந்து பந்தலாட போகலான்ட்டு போயிருந்தப்ப திடீர்னு ஒரு பெரிய ஆக்சிடென்ட். அந்த ஆக்சிடெண்ட்டில் வந்துட்டு அது கொஞ்சம் எங்கள் ஏரியா பக்கம் வந்து ஒரு கவுங் மாதிரி இருக்கும், அந்த பகுதிக்கிட்ட விழுந்து மோட்டரை வந்து எடுக்கும் போதே மோட்டரே வந்து பீஸ் பீஸாக தான் எடுக்க முடிஞ்ச மாதிரி அது மீம அஞ்சோர் ஆயிடுச்சு. அப்போ புரிஞ்சுக்கோங்க அடிபட்டவங்களுக்கு எப்படி இருக்குன்னு. ஸோ அடிபட்டு அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரையும் வந்துட்டு இந்த ஹோல் டே வந்து சர்ச் பண்ணாங்க. ஈவன் பெஞ்சலம்மா டீமு பொம்பாவோட டீம்லாம் வந்து எல்லாம் சர்ச் பண்ணி தான் எடுத்தாங்க. எடுத்தப்போ நான் கூட நினச்சோம் மீமாங்க வந்து இறந்துட்டாங்க பொழுது அப்படின்னு. அப்புறம் எடுத்துகிட்டு வந்துட்டு நேராக வந்து ஹாஸ்பிட்டலில் வச்சுருந்தாங்க. ஹாஸ்பிட்டலில் ஏறக்குறைய ஒரு வாரத்துக்கு என்னோடய அந்த க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவருக்கு வந்து பேச்சு மூச்சே இல்லை, பேச்சு மூச்சே இல்லாமல் இருந்தார். அதுக்கப்புறம் அந்த இன்னொரு ஃப்ரெண்ட் இருக்காங்களே அவங்களும் வந்துட்டு ஐசியூவில் இது வென்டிலேட்டரில் வச்சுருந்தாங்க. அப்புறம் சரியாக ஒரு வாரம் கழித்து ஒரு 8 போயிருக்கோம். ஒரு 8 கழித்து வந்து அந்த வென்டிலேட்டரில் இருந்த அந்த ஃப்ரெண்டை வந்துட்டு டாக்டர் சொல்லிட்டாங்க, இதுக்கு மேலே வென்டிலேஷனில் வச்சு புண்ணியம் இல்லை, நாங்கள் எடுக்கிறோம், எடுத்து அவங்களால ப்ரீத் பண்ண முடிஞ்சுன்னா பொழைச்சிக்குவாங்க, அப்படி இல்லைன்னா எங்கள் கையில் எதுவும் இல்லை அப்படின்ட்டாங்க. ஸோ அவங்க ஃபேமிலியும் ரொம்ப ஹெவி ஹார்ட்டோட அவங்க கடைசியாக என்ன சொன்னாங்கன்னா பரவாயில்ல எடுத்துருங்க அப்படின்ட்டு. அப்போ சரி அட்லீஸ்ட் அவங்க இதில் வந்து ஒரு சேயிங் வந்துருச்சு. பட் ஆனால் வந்து என்னோடய இன்னொரு ஃப்ரெண்ட், இந்த க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருக்காங்களே இவங்க இதில் வந்து இன்னும் கூட தெரியலை. அவர் வந்து டாக்டர் வந்து இன்னமும் அவங்க இவரையும் ஐசியூவில் வச்சுருக்காங்க, ஆனால் அவரோட ஸ்டேட்டஸ் இன்னும் சொல்ல. அவங்க குடும்பமும் ஒரு பெரிய ஹோப் வைக்கிறாங்க, அவங்களும் நிறைய இடங்களில் போயிட்டு கோயிலில் சாமியை பார்க்குறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. பட் ஆனால் இவரோட நிலைமை இன்னும் தெரியல. எங்களுக்கு ரொம்ப பரிதாபமாகிடுச்சு. ஆனால் இது ஒரு இந்த ஒரு வார காலமாக அவர் ரொம்ப சஃபர் பண்ணுற மாதிரி எங்களுக்கு ஃபீல் ஆகிட்டு இருந்துச்சு. அப்புறம் சரியாக வந்து அந்த 8 வந்து அந்த இன்னொரு கூட்டாளி அவங்களுக்கு வந்துட்டு அந்த வென்டிலேஷன் எடுத்தோன்னே அவருக்கு வந்து உயிர் பிரிஞ்சிருச்சு. உயிர் பிரிஞ்சோடனே அப்போ நாங்கள் எல்லாம் வந்து அவரோட பாடி அனுப்பினோடனே அப்போ நாங்கள் எல்லாம் அந்த காரியத்துக்கு இறப்பு காரியத்துக்கு போயிட்டோம். இறப்பு காரியத்துக்கு போன பிறகு எங்களுக்கு வந்து தகவல் வருது இவங்க ஃபேமிலியிலேருந்து, இந்த கூட்டாளி வந்து முழிச்சிட்டாரு அப்படின்ட்டு. அப்புறம் முத நாள் இந்த காரியெல்லாம் முடிச்சுட்டு 2 நாங்கள் வந்து இவரை பார்க்குறோம். இவர் வந்து பார்க்க வரும்போது அப்போ இவர் வந்து அது வரைக்கும் வந்து ஃபேமிலி யார்ட்டையுமே பேசலை. அப்போ நானும் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் போனோன்னே அவர் உடனே எங்கள்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. எங்கள்கிட்ட பேச ஆரம்பிக்கும் போது எங்கள் கையை பிடிச்சிக்கிட்டாரு. எதுவும் ரொம்ப பயத்தில் இருக்கிற மாதிரியான ஒரு இது. அந்த பயத்தில் எங்கள் கையை பிடிச்சிக்கிட்டு அவர் சொல்கிறாரு, மச்சான் அந்த இன்னொரு கூட்டாளி அவர் பேர் இலா, அந்த தேர்ட் பர்சன் அந்த இறந்தவர் இலா வந்துட்டு இலாக்கு என்னாச்சு, இலா எங்கே, இலா எங்கே அப்படின்ட்டு. அப்போ ஏன்னா அவங்க ஃபேமிலியும் எதுவும் சொல்லலை இது வரைக்கும், நாங்களும் அப்போ ரிவீல் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த ரூம்புளுக்கு போனோம். அப்போது இல்லை மச்சான் இரு ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு. அப்போ சொல்லிக்கிட்டே இருக்கும்போது இவங்க வந்து அப்புறம் கொண்டாடத்தில் வந்து டாக்டர் வந்துட்டு இல்லை டிஸ்டர்ப் பண்ண வேணாம் எங்களை வெளியே போக சொல்லிட்டாங்க. அதோடு வந்து கொஞ்சம் நேரம் மருந்து கொடுத்து தூங்க வச்சுட்டாங்க. அப்படியே அடுத்து 1-2 வந்துட்டு அவர் கொஞ்சம் காம் டவுன் ஆனோடனே அப்போ வந்து பேசுகிறோம். பேசும்போது அப்போ தான் இவர் வந்து எங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கார் இந்த மாதிரி, இல்லை எனக்கு தான் அடி கூட நினச்சேன், ஏன்னா ஒரு இந்த ஒரு வாரமாக வந்துட்டு எனக்கு வந்து தெரிஞ்சிச்சு ரத்தக்கட்டுலாம் இருக்கிறது, கணக்கு வந்து பெரிய பெரிய பேண்டேஜ் போட்டுறது. ஏலா பக்கத்தில் தான் படுத்திருக்கான், ஆனால் அவனுக்கு வந்து பெரிய காயம் இல்லை. அதான் 2 எந்திரிச்சிட்டான் போலக்கு ஏலா. ஏலா வந்துட்டு என்கிட்ட நிறைய பேசுனா எனக்கு கேட்குது, ஆனால் என்னால் ரெஸ்பாண்ட் பண்ண முடியல அப்படின்னு இவர் சொல்லி இருந்தார் அந்த இதில். அப்புறம் சரியாக வந்து அந்த 7 அந்த ஏலா வந்து இறந்ததாக சொல்லப்படுற நாளில் வந்துட்டு அவர் வந்து பக்கத்திலே வந்து உட்காந்துட்டு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு அந்த காஸ்டியூமோடையே உட்காந்துட்டு பக்கத்தில், சரி மச்சான் மணி ஆகுது நான் மொதல் போகிறேன்,
அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. டே நின்றா அப்படின்னு நான் சொல்ல வரேன், என்னால் சொல்ல முடியல, நான் சொல்கிறது அவர் கேட்க மாட்டுது, அவர் வந்துட்டு என்கிட்ட நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனார். அந்த இதில் இல்லை இங்கே இப்போ நல்லா ஆகிட்டு வந்தானே, எப்போ வந்து பார்க்குறோம் அப்படின்னு அவர் எங்கள்கிட்ட கேட்டோன்னே எங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்துச்சு அந்த நேரத்தில். அப்போ நாங்கள் வந்து சரி இது வந்து எதுவும் சொல்ல வேணாம், அவங்க ஃபேமிலிக்கு எதுவும் தெரியப்படுத்த வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் அதோடு வந்துட்டோம். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த விஷயம் எப்படியோ, ஏன்னா அவங்க ஃபேமிலியெலாம் இவர் திரும்பி திரும்பி கேட்க அவங்க ஃபேமிலி வந்து சொல்லியிருப்பாங்க போல இருக்குது. சரியாக அவர் டிஸ்சார்ஜ் ஆகி ஒரு லெபிக்குறாங்க ஒரு 3-4 days தான், 3-4 days இந்த தகவலெல்லாம் தெரிஞ்ச பிறகு இவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரில, அப்படியே ரொம்ப டவுனாக இருந்தார், அப்படியே மூரவங்க இருந்தார். திடீர்னு பார்த்தா அவங்க ஃபேமிலி சொல்கிறாங்க இவரும் வந்து இறந்துட்டாரு அப்படின்னு. ஈவன் டாக்டர்லாம் வந்துட்டு மேபி அவருக்கு பட்டிருந்த காயம் அது ரொம்ப பராவாக இருந்துச்சு, அதனால் வந்துட்டு ரிகவர் ஆக முடியல போலக்கு, இந்த மாதிரியான ஒரு ரிப்போர்ட் தான் கொடுத்தாங்களே, யாருனாலையும் ஸ்பெசிஃபிக்காக சொல்ல முடியல. ஸோ இதனால் வரைக்கும் எங்களுக்கு எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வட்டாரத்தில் எல்லோருக்குமே இது ரொம்ப மர்மமான ஒரு கதையாக இருக்குது. இப்போ நினச்சாலும் கூட எங்களுக்கு வந்துட்டு எல்லோருக்கும் வந்து புல் அரிக்கிற மாதிரியான ஒரு இதாக இருக்கும், ரொம்ப சில்லிங்காக ரொம்ப பயமான ஒரு கதையாக இருக்கும் எங்களுக்கு. எப்போ பார்த்தாலும் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இந்த வயசுலேயும் சந்திக்கும் போது இதை பற்றி பல நேரங்கள் நாங்கள் பேசிக்கிட்டு உண்டு.